அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐமா பட தயாரிப்பாளர் சண்முகம் ராமசாமி அவர்களே, இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கிற என் அன்பு சகோதரர் இயக்குனர் பேரரசு அவர்களே, மற்றும் இந்த படத்திலே பணியாற்றிய இயக்குனர் ராகுல் கிருஷ்ணா, இசையமைத்த ராகுல், கதாநாயகன் எடுத்த யூனஸ், கதாநாயகி ஜூலியட் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களையும் வாழ்த்துகிறேன். இது ஒரு வித்தியாசமாக வாழ்த்திட்டு படம் பார்த்துருங்க. சில படம் ட்ரெய்லர் பார்த்துட்டு வாழ்த்துங்கன்றதான் வழக்கம். ஆனால் முதல்ல வாழ்த்துருங்க, அப்புறம் படம் பார்த்துருங்க அப்படின்னு அழைச்சிருக்காங்க நம்ம பத்திரிகை நண்பர்கள். தமிழகத்தில் மனசாட்சி உள்ளவர்கள், மன எழுத்து தர்மம் தெரிந்தவர்கள், நல்லதை நல்லது என்று எழுதுவார்கள், தவறுகளை சுட்டி காட்டுவார்கள். எழுத்து தர்மம் என்பதே நல்லவைகளை எழுதி தவறுகளை சுட்டி காட்டணும், அதுதான் சரியான விமர்சகர். அப்படிப்பட்டவர்கள் நிறைந்தது நம்முடைய தமிழ்நாடு. அன்பு சகோதரர்கள், அதில் யாரும் எங்கள் சகோதரர்கள் பின்வாங்கியவர்கள் அல்ல. அதிலும் சிறுமுதலிட்ட படம் என்றால் மனம் நிறைந்து வாழ்த்துவார்கள். ஏன்னா சிறுமுதலிட்ட படங்கள் தான் தமிழ் சினிமாவை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. பெரிய ஹீரோக்கள் ஒரு 15-10 பேர், அதுக்கு பின்னால் ஒரு 15-20 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரும் 9 பேருக்கு தான் வியாபாரம். அவங்க படம் வந்ததுன்னா சின்ன படங்கள் ஒரு மாதத்துக்கு எந்த தியேட்டருக்கு முன்னாலேயும் வராது, பின்னாலேயும் வராது. ஒரு பெரிய படம் ரிலீஸ்னா 3 வாரத்துக்கு முன்னாலேயே படம் போடுறதுன்னு எடுத்துடுறாங்க. என்னை எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க எடுத்துருவாங்கன்னு. அப்படி பெரிய படங்களுக்கு மட்டுமே இப்போ பெரிய வாய்ப்பாயிடுச்சு. தயாரிப்பாளர் கேட்டேன், அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னார். ஒரு தயாரிப்பாளர் தான் அமைத்த அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் இயக்குனர் எல்லாரும் ஒத்துழைப்போடு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம். ப்ரொடியூசர் மகிழ்ச்சியாக இருக்கணும். கடைசியில் எவ்வளோ பணத்தையும் செலவழிச்சிட்டு அப்புறம் அவர் ஒத்துழைக்கலை இவர் ஒத்துழைக்கலன்னு சொல்லி வருந்ததை விட எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள். நிறைவாக இருக்கேன், படம் நல்லா வந்திருக்கு என்றால் அதில் என்னென்ன பார்த்தா ப்ரொடியூசருக்கு அவரே தான் வில்லன். இந்த படத்தில் அவர் தான் ப்ரொடியூசர், அதில் வில்லனாக அவர் நடிச்சிருக்காரு. ஆக அவரே அவருக்கு வில்லனாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. எடுத்த நாட்கள் எவ்வளவு என்று கேட்டேன், 37 நாட்கள் என்றார்கள். பரவாயில்லை, தப்பில்லை. செலவு கேட்டேன், நியாயமாக இருந்தது. அந்த நாட்களுக்கு இவ்வளோ செலவு ஆகும், பெரிய செலவு இல்லை, ஓரளவுக்கு தான், ஒரு ஒரு கோடி லெவலில். அது பரவாயில்ல, டைரக்டர் சரியாக தான் பண்ணியிருக்கார், பெருசாக தப்பாக பண்ணலை. அதனால் இந்த படத்தை ஜனேஷா தம்பி பல படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கார். சின்ன படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது தம்பி, தயவுசெய்து யாரும் கோச்சிக்காதீங்க. நான் மன வருத்தத்தோடு சொல்கிறேன். ஏன்னா பல ஆடியோ ஃபங்க்ஷனில் நானும் பேரரசும் உதயகுமார் போன்ற பல சகோதரர்கள் பாக்யராஜ் மனம் நிறைந்து வர்றோம், வாழ்த்துனா இந்த படம் தப்பிக்காதா, நம்ம நல்ல மனசும் சேர்ந்து எல்லோருடைய மனசும் சேர்ந்து வரட்டுமே. சின்ன ப்ரொடியூசர் வாழ்ந்தால் அடுத்து படம் தான் எடுப்பாங்க. பெரிய நடிகர்கள் வாங்குகிற சம்பளம் திரும்பி படத்துக்கு வர்றதில்லை, அது எங்கேயோ ஒதுங்கிறது. ஆக சின்ன படங்கள் வெற்றி பெற்றால் அவங்க மீண்டும் படம் தான் எடுப்பாங்க. நான் ஒரு சின்ன விஷயத்தை யாரும் வருத்தப்படக்கூடாதுன்னு தோராயமாக தான் சொல்கிறேன், சரியான கணக்கு இல்லை. இந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 300-320 படங்கள் எடுத்திருப்பாங்க 2 வருஷத்தில். அதில் ஆடியோ ஃபங்க்ஷன் மட்டும் 100-150 நடந்திருக்கும். ஆனால் ரிலீஸ் ஆன படங்கள் மிக மிக குறைவு. ரிலீஸ் ஆகாமல் இருக்கிற படங்கள் ஒரு 250-300 இருக்குது. ஒரு 70 படங்கள் தான் எப்படியோ கஷ்டப்பட்டு யாரும் வாங்கலனாலும் அவங்களே ரிலீஸ் பண்ணது தான். அதில் சில படங்கள் தப்பித்தது. அதில் டாடா, குட் நைட், போர்த்தொழில், இப்படி சில படங்கள் தப்பிச்சு பெருசாக பெரிய லெவல் வந்துருச்சு. பல படங்கள் ப்ரொடியூசரே காணாமல் போயிட்டாங்க. இன்றைக்கி என் கணக்கு, நான் தோராயமாக போட்ட கணக்கு, இப்போ நிற்க 2 வருஷத்தில்
எடுத்து ரிலீஸ் ஆகாமல் நிற்கிற படங்களுடைய டோட்டல் வேல்யூ ரூபாய் ஏறக்குறைய 1500 கோடி கிட்ட இருக்கும். 300 படத்துக்கு ஆவரேஜாக 5 கோடியில் 3 கோடி வச்சுக்கோ, 1000 கோடி ரூபாய் தேங்கி இருக்கிறது வெளியே, ப்ரொடியூசர் பணம் வெளியே நிற்கிறது, படம் ரிலீஸ் பண்ண முடியல. அதில் ஜெனேஷ் போன்ற அருமை தம்பிகள், சார் சத்தியமாக சொல்கிறேன், நான் ஒரு இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் சேர்த்து வச்சேன், படம் எடுக்கிறத விட சின்ன படம் எடுக்கிறவங்களுக்கு கொடுக்கலாமேனு கொடுத்து 3 வருஷமாக வட்டி கூட வரல, 33 பேர் கொடுத்துருக்கேன், 33 பேரில் யாருமே வட்டி கொடுக்கல, ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்ட முடியல என்னால், இன்றைக்கும் அப்படியே இருக்கு, அப்படியே இருக்காங்க. அதில் 18 பேர் படம் வச்சுருக்காங்க, எடுத்து வச்சுருக்காங்க, ரிலீஸ் பண்ண முடியல. அதில் சின்ன உதாரணம் சொல்கிறேன், ஒருத்தர் 12 கோடி செலவில் ஒரு படம் எடுத்திருக்கார். நான் யார் என்ன படம்லாம் சொல்ல விரும்பலை, 12 கோடியில் என் பணமும் கொஞ்சம் இருக்குது, ஆனால் 3 மாதம் ஆச்சு படம் ரெடியாகி. அதில் இந்திக்காரங்க ஓடிபியும் அண்டு இந்தி ரைட்ஸுக்கு மட்டுமே 6 கோடி கொடுத்துருக்காங்க, 6 கோடி கொடுத்துருக்காங்க, ஆனால் டோட்டல் 12 கோடி ஆயிடுச்சு. இப்போது படத்தை இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல, ஏன்னா வாங்குவதற்கு தேட்டரெலாம் முன்ன ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க, படம் ரிலீஸ்னால் ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க தேட்டருக்காரங்க, அந்த அட்வான்ஸ் வச்சு இந்த ஃபைனான்ஸ் வாங்கினா அதை இதை கொடுத்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணி பழக்கம். இப்போ எந்த தேட்டருக்காரும் அட்வான்ஸ் கொடுப்பதில்லை, நீ படம் எடுக்கிறியா, நீயே ரிலீஸ் பண்ண தகுதி இருந்தால் படம் எடு, ஃபைனான்ஷியர் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்துருச்சு. இதை நம்மை காப்பாற்றுவது தெலுங்குலேருந்து வர்றாங்க, மலையாளத்துலேருந்து வர்றாங்க, கன்னடத்தில், அதெல்லாம் நல்ல செய்திகள். இப்போ பெரிய படங்களே பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் எடுத்துங்களேன், சூப்பர் ஸ்டார், ஒரு நம்பிக்கையான ஒரு ஹீரோ, பெரிய ஹீரோ, சாதாரண ஹீரோ இல்லை. ஆனால் அவர் எடுக்கிற ஜெயிலர் படத்துக்கே ஒரு மோகன்லால் வர வேண்டியிருக்குங்க, தெலுங்குலேருந்து வர வேண்டியிருக்கு, கர்நாடகத்திலேருந்து சிவராஜ்குமார் போட வேண்டியிருக்கு. இப்போ 4 மொழி ஹீரோக்களை எல்லாரும் கலந்து போட்டு அது ஒரு பேன் இந்தியா மாதிரி ஆகி பெரிய கலெக்ஷன் பெருசாக ஓடிச்சு. அப்போ 4 மொழி ஹீரோக்கள் உள்ளே இருக்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம பெரிய ஹீரோக்கே அந்த கதினா, நம்ம சின்ன ஆட்கள் என்ன பண்ணுறது? ஆனால் தப்பிச்சு இந்த தம்பி துணிச்சலோடு பண்ணியிருக்கார், ராமசாமி, சண்முகம் ராமசாமி, தம்பி உங்கள் முயற்சியை நான் பாராட்டுகிறேன், இறைவன் உங்களுக்கு முழு அருள் தர வேண்டும். இப்படிப்பட்டவங்க இருந்தால் தான் தமிழ் சினிமா வாழும். பெரிய ப்ரொடியூசர், பெரிய நடிகர்களால் சினிமா வாழலை, சின்ன தயாரிப்பாளர்கள் தான் இன்றைக்கி சினிமா வாழ்கிறது, தொழிலாளர் தோழர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் சிறுமுதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் எங்கேயோ இருந்து எப்படியோ கடன் வாங்குறானோ எதை விற்கிறானோ அவன் கொண்டு வந்து இன்றைக்கி படம் ஆரம்பித்து இருக்கிறதால் தான் தொழிலாளர் தோழர்களும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். நான் மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன், வந்துட்டு சும்மா போகிறதில்ல, ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துகிறேன். இந்த ஐமா படம் வெற்றி பெற்றால் இன்னும் 10 ப்ரொடியூசர் நம்பிக்கையோடு உள்ளே வந்து படம் எடுப்பாங்க. அதற்காக தம்பி ராமசாமி அவர்கள் வெற்றி பெற்று ஒரு பெரிய ப்ரொடியூசராக வரணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.